சிலைக்கு நிகரான திருத்தலங்கள் அப்படின்னு நிறைய ஸ்தலங்கள் சொல்லப்படுறது உண்டு. நிறைய பெருமாள் கோவில்களை திருப்பதிக்கு நிகரான ஸ்தலம் அப்படின்னே கொண்டாடிட்டுருக்கோம். அப்படி ஒரு கோவில் மணமேல்குடி அப்படிங்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு அழகான சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு பெருமாள் சேவை சாதிக்கிறார். கிட்டத்தட்ட திருப்பதி பெருமாளுக்கு எப்படி காட்சி தருவாரோ அதே பெருமாளுக்கு இணையாக இந்த திருமேனியும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சிலிப்போட சொல்கிறாங்க பக்தர்கள். 1800 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள கோயிலாக இது. தஞ்சை மன்னன் குலோத்துங்க சோழன் ஆதிகேசவ பெருமாளுக்கு இந்த பகுதியில் ஒரு ஆலயத்தை எழுப்பினான். ஆமாம், இந்த மணமேல்குடிக்கு பக்கத்தில் பொன்னகரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பொன்னகரத்தில் இருக்கிற பெருமாளுடைய திருநாமம் ஆதிகேசவ பெருமாள். அந்த பகுதி அப்புறமா காலப்போக்கில் சிதையுண்டு போச்சு, மண்ணோட மண்ணாயிடுச்சு அந்த கோவிலே அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலை கடல் ஆட்கொண்டு விட்டதாகவும் சொல்லப்படுது. பக்கத்திலேயே கடல் பகுதி இருக்குது. இந்த நிலையில் சுமார் 250-270 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ்கோடி அப்படிங்கிறவர் நண்பர்களோட கடலுக்கு நடுவே படகுல மீன் பிடிச்சிட்டு இருந்தாரோ, அப்போது வீசிய புயலில் நிலத்தடுமாறி படகு திசை மாறி போயிடுச்சு. படகில் இருந்த தனுஷ்கோடி உள்ளிட்ட அவருடைய நண்பர்கள் உடனே தங்கள் குலதெய்வமான ஆதிகேச பெருமாளை நினச்சி காப்பாற்றும்படி குரல் கொடுத்து கதறி கண்ணீர் மல்க வேண்டிட்டாங்க. அலையில் தட்டு தடுமாறிய படகு ஏதோ ஒரு கரையை நோக்கி நகர்ந்து போச்சு. திடீர்னு எதன் மீதோ மோதிச்சு நங்கூரம் பாஞ்சது போல நின்றுச்சு. அந்த இடம் அவர்கள் வந்து சேர வேண்டிய அந்த கிராமம். படகு விட்டு இறங்கிய மீனவர்கள் மண்வெட்டி கடற்பாறை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து படகு நின்ற இடத்த தோண்டி பார்த்தாங்க. அங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான ஆதிகேச பெருமாளுடைய சிலை திருமேனியை பார்த்து சிலிர்த்து போயிட்டாங்க. குலோத்துங்க சோழன் கட்டிய பெருமாள் கோவிலில் கடலில் மூழ்கிச்சு இல்லையா, அந்த ஆலயத்தோட மூலவர் தான் இந்த ஆதிகேச பெருமாள் அப்படின்னு மக்கள் கொண்டாட தொடங்கிட்டாங்க. அப்புறம் தங்கள் குலதெய்வமே தங்களை காப்பாற்றிச்சு அப்படின்னு நெகிழ்ந்து போனாங்க. அந்த இடத்துலையே ஆதிகேச பெருமாளுக்கு கொட்டகை அமைத்து வழிபாடு தொடங்கி அப்புறமா ஆலயமும் அமைச்சாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியிலிருந்து 3 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது பொன்னகரம் அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமம். இங்கே தான் வெங்கடாஜலபதி எழுந்துள்ளியிருக்கார். ஆதிகேச பெருமாள்னு திருநாம். திருப்பதியில் வெங்கடாஜலபதி எப்படி காட்சி தருவாளோ இந்த ஆலயத்திலையும் வெங்கடாஜலபதி அப்படி காட்சி தர்றதால இந்த ஆலயம் தென் திருப்பதி அப்படின்னும் திருப்பதிக்கு நிகரான ஸ்தலம்னும் சொல்லப்படுது. இந்த ஆதிகேச பெருமாளை வேண்டிக் கொண்டாலே தரிசனம் பண்ணினாலே திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கிய பலன்கள் புண்ணியங்கள் கிடைக்கப்பெறலாம் அப்படின்னு இந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. கடலில் புதையுண்ட பெருமாள் கடலில் சிக்கி தத்தளிக்கிற மீனவர்களை காப்பாற்றுறதுக்காகவே அந்த பகுதியில் எழுந்தருளியதாக மக்கள் இன்றைக்கு வரை நம்பி தரிசனம் செய்து பரிகாரங்கள் பூஜைகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதியே ஆதிகேச பெருமாளாக வந்ததாகவும் இந்த பகுதி மக்கள் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. கல்யாணமாகாத பெண்கள் இங்கே ஆதிகேச பெருமாளை வந்து வழிபட்டால் 48 நாளில் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஐதீகம். நேரில் வந்து வேண்டுதல் செய்தால் விரைவில் நல்ல உத்தியோகம் கிடைக்கப்பெறலாம், தொழிலில் லாபம் பெறலாம், மேன்மை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு கலங்குறவங்க 3 நாள் இங்கே தங்கி வழிபாடு செய்கிறது குழந்தை பாக்கியம் பெற்றவர்களும் கூட இருக்கிறார்கள்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. மூலவருடைய திருப்பாதங்களில் கணக்கு நோட்டு புஸ்தகங்களை வைத்து வணங்கி தொழிலை தொடங்கினா லாபம் கொழிக்கும், நிதியை பெருக்கித் தருவார் ஆதிகேசவ பெருமாள் அப்படிங்கிறது இந்த சுற்று வட்டார மக்களுடைய நம்பிக்கையாகவே இருக்குது.